உணவில் கலப்படம் செய்வதை பற்றி பேசும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உங்களுக்காகவே தயாரித்தேன், உங்களுக்காகவே நாங்கள் தயாரிச்சிருக்கோம். பசும்பால் ஐயா, பசும்பாலில் தயாரிக்கப்பட்ட பால் கோவா, நீங்கள் எங்கே சாப்பிடணும் புரிந்து கொண்டாங்க. இவர்கள் ஞானிகளுக்கு மட்டும் ஒரு பழக்கம் உண்டு, விஷம் கலக்கப்பட்ட உணவு என்றால் முன்னமே சொல்லிவிடுவான். சாப்பிடும்போதே இது வேண்டத்தக்க உணவல்ல, இதை விஷம் கலந்துருக்கான்றவான், நிறுத்துன்றுவான். ஆனால் ஆசா நிறுத்துங்கிறான், அவன் சொல்லுகிறான் நீ சாப்பிட்டே அவனுங்கிறான். ஏழு அது சொல்லும், ஏழு 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 அந்த பரிபாசை தெரியும். நிறுத்து, அவன் விஷம் கலந்துருக்கான்னா. இவன் என்ன சொல்கிறான், கொண்டு வந்தவன் என் முன்னிலையை நீ சாப்பிட வேண்டும், அப்போ தான் எங்கள் மனநிறைவு அடையும். உங்கள் ஆசி நீங்கள் சாப்பிட்டா தான் என் மனநிறைவு, அப்போ தான் பிள்ளை விட்டு நல்லா இருக்கணும். சரி, ஆசானி கேட்கிறான், விஷத்தை அமிர்தமாக்கக்கூடிய வல்லமை உனக்கு உண்டு, அமிர்தமாக்கியிருக்கின்றாய். அப்போ அமிர்தமாக்கக்கூடிய வல்லமை விஷம் எதுன்னு கேட்டான். விஷம் ஒரு மனிதனுக்கு சிக்கலமே, ஒரு மனிதனுக்கு விசு விஷம் விந்து அல்ல சிக்கலம், அது கண்டஸ்தானத்தோடு நின்றுக்கும். அப்போ சுத்த சிக்கலம், அப்போ கண்டஸ்தானம் கண்ட மூளை மூளைக்கடல் எழுந்திருக்கும். மூளைக்கடல் தோன்ற மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய திரவ பொருள் உச்சிக்கு வந்துவிடும், கண்டஸ்தானத்தோடு நின்று விட்டது விஷம். அதான் பார்வதி கண்டஸ்தானத்தை நீலகண்டன்னு சொல்லுவான். கேட்கிறான் தலைவனை, நீ விஷத்தை அமிர்தமாக்கி கொண்டிருக்கிறாய், அப்போ விஷம் எதுன்னா உன்னை வஞ்சித்து கொள்ளக்கூடிய நச்சிப்பாம்பு நாக கருணாக பாம்பு விஷத்துக்கும் மாற்று உண்டு, உன்னுள்ளே இருக்கக்கூடிய விந்து உன்னை கொன்றுவிடும் விஷம். இதை நீ அமிர்தமாக கொண்டிருக்கிறாய் தலைவனே, என் தாயே. அவன் என்னை கேட்கிறான், சாப்பிடாமல் போக மாட்டான் இவன், நான் சாப்பிட்றேன் நீ சாப்பிட்டாதான் போவனே நிற்கிறான். அங்கே நான் என்ன செய்யட்டும், நீ விஷத்தை அமிர்தமாக்கி உண்டவன், நீ விஷத்தை அமிர்தமாக்கி உண்டவன், எனக்கு நீ இப்போது நீர் காத்திருள்ள வேண்டும். கலந்திருப்பது கொடிய விஷப்பா விஷம், வீரம் பூரம் போன்ற வெள்ளைப்பாசானம் போன்ற விஷ நச்சித்தன் விஷ பாசார சரக்கு சேர்த்திருக்கிறான் இதில். இது சாப்பிட்ட உடனேயே செத்து போவான். இப்போது சைனட் என்று புதிய பாசான சரக்கு விஷம், அப்போ உடனே சாக வேண்டும் என்பதற்காக பால் காவில் கலந்திருக்கிறான். என்னை சாப்பிட சாப்பிட்டுதான் சாப்பிட சாப்பிட்டாதான் போவேன், என் முன்னாடி சாப்பிட வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். நீரோ விஷத்தை அமிர்தமாக கொண்ட பெருந்தகையாளன், இப்போது நான் உன் தீர்வுகள் துணை கொண்டு நான் சாப்பிட போகிறேன், நீர்தான் என்னை காப்பாற்ற வேண்டும். ஏனையா தூக்கி எறிந்து விடேன்னா அவன் போக மாட்டான், அவன் நான் உண்டாதான் போவான். அவன் அப்படியே தேனோடுக பேசுகிறான், ஐயா நீங்கள் சாப்பிட்டாதான் நான் போவேன், இல்லைன்னா மனசு ஆறுதல் அடையாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.